அட இந்த மோடி ரொம்பவே பண்றாரு. அட அவர் ஒரு டிக்டேட்டர் பா, விடுப்பா, ரொம்பவே படுத்துட்டாரு பா மோடி. வணக்கம் நண்பா, ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க. மோடி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. பிரதமரோட வேலை என்ன? மௌனமா உட்கார்ந்து இருக்கிறது, அப்புறம் அதிகபட்சமா சில ஃபைல்களை சைன் பண்ணணும், அப்புறம் நான் சொல்றேன் ஏதாவது செய்யணும்னா அப்ப ஊழல் செய்யுங்க. யாரு தடுக்கிறா? இங்க பாருங்க, 5 வருஷம் கிடைச்சிருக்கு ஆட்சி செய்ய, அதை எதுக்காக ஏழைகளோட வங்கி கணக்கு திறக்கிறதுக்காக செலவு பண்ணணும்? பேசாம தன்னோட கணக்குல சேர்க்கலாம்ல, என்ன சொல்றீங்க? அப்புறம் மோடி 1 நம்பர் சர்வாதிகாரி, டிக்டேட்டர். அப்புறம் பெரிய பெரிய நடவடிக்கைகளை சுயமாவே எடுத்துட்டாரு. யாருடைய தோல் மேலையாவது துப்பாக்கி வச்சிருந்திருக்கணும். பண விலக்கல், கருப்பு பணம் தடுப்பு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அடங்கப்பா, எவ்வளவு ரிஸ்கான நடவடிக்கை எடுத்திருக்காரு. உண்மையாதான், சூசைட் மாதிரி. அதுவும் தெரியும், எல்லாம் அழிஞ்சு போயிரும் ஒருவேளை சிஸ்டம் சப்போர்ட் பண்ணலனா. ஆனா செய்யல, ஏன்னா அவர் அவரு தானே. என்ன அவசியம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்யணும்னு? மக்களுடைய நடவடிக்கை எல்லாம் மாறிட்டு இருக்கு அவருடைய பிஹேவியரை பார்த்து. 1 வருஷம் முழுக்க ஒரு விடுமுறையும் எடுக்கிறது இல்ல. அப்புறம் தீபாவளிக்கு எங்க போறாரு தெரியுமா? போர்டருக்கு, வீரர்களை சந்திக்க. இந்த PM மோடி ரொம்பவே மோசம். மீடியாக்காரங்களுக்கு காக்டெயில் பார்ட்டி கொடுக்கறது இல்ல, ரிப்போர்டர்களை ஃபாரின் ட்ரிப்பும் கூட்டிட்டு போறது இல்ல. அட இங்க என்னன்னா, குடும்ப உறுப்பினர்களை இவர் மதிக்கிறதே இல்ல. இவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருவருக்கும் ஃபிளாட் கிடையாது, நிலம் இல்ல, ஃபாரின் ட்ரிப்பும் கிடையாது. அட மோடி ஐயா, கொஞ்சமாவது வைக்கப்படுங்களே, கொஞ்சமாவது. நீங்க இந்தியாவுடைய பெருமையை உலகத்துக்கு காமிச்சிட்டீங்க. ஆனா கேள்விப்பட்டோம், அவர் சகோதரருடைய குழந்தைங்க பிளேன் உள்ள இருந்து பார்த்தது இல்லையா? தம்பி, உங்களை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியுது. கொஞ்சம் இவங்களுக்கு புரிய வையுங்களேன், கொஞ்சம் புரிய வையுங்க. அதாவது ஏழைங்களுக்கு கேஸ் வசதி பண்ணி, அப்புறம் பணக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் சப்சிடியை நீக்கி ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. ஓட்டு வேணும்னா தைரியம் இருக்கணும், தைரியம். ஜாதி மதம் பேசணும், ஓட்டு பேங்க் பண்ணணும். அப்புறம் இந்த மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாவால என்ன ஆக போகுது? எதுவும் ஆகாது. நீங்களும் இப்படியே பேசிட்டு இருங்க, எங்களுக்கு தேவையே கிடையாது. தூய்மையான இந்தியா தேவையில்லை எங்களுக்கு, நியூ இந்தியா. எங்களுக்கு ஓல்டு இந்தியாவே போதும், சிறப்பு. அவங்க அவங்க பாக்கெட் அடைப்புங்க, சாலையில குப்பைய போடுங்க, ஆனா வீட்டை மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப சுத்தமா. உண்மையிலேயே இப்படி ஒரு PM இந்தியாவில வந்ததே கிடையாது. சரியா சொன்ன நண்பா? அடே, இப்படி ஒரு PM நமக்கு கிடைக்கவே மாட்டார். யாருக்கும் இன்ட்ரெஸ்டே இல்ல, யாருக்கும் இன்ட்ரெஸ்டே இல்ல. லாலு பிரசாத் யாதவுக்கு அவருடைய மகனை செட்டில் பண்ணும், முலாயம் சிங் யாதவ் அவருடைய குடும்பத்தையே செட்டில் பண்ண நினைக்கிறாரு, சோனியா அம்மா ராகுல செட்டில் பண்ணும். அட கொஞ்சம் இதையும் தான் யோசிங்களே, இந்த நாட்டை செட்டில் பண்ண யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு? ஒருவேளை இன்னைக்கு மோடி ஃபெயில் ஆனா, அப்புறம் அடுத்த 100 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஊழலை எதிர்த்து போராட முன் வர மாட்டாங்க. கையெடுத்து கும்பிட்டு விலகிடுவாங்க. அப்புறம் சொல்லிட்டே இருங்க, என்னுடைய இந்தியா புனிதமானது, என்னுடைய இந்தியா. விடுங்கப்பா சார், எனக்கு உங்க நம்பர் வேணும், நான் இதை ஒரு கதையாக்குவேன் சார். உங்க பேரு? நான் தான் வளர்ச்சி, நான் தான் இந்தியா. சேவ் பண்ணிக்கோ.